மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியும் நம்ம சிறுநீரக கோளாறு கிட்னி ஃபெயிலியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பல காரணங்களால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு. சரி, முதல்லயே வந்து உங்களுக்கு இப்போ கிரியேட்டினைன் லெவல் 1.2க்கு உள்ளே இருக்கணும். 1க்கு வந்தாலே நீங்கள் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு தைரியமாக வச்சுக்கலாம். நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வரப்போகுதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, யாரோ சிலர் 1.4 1.9 அப்படி கொஞ்சம் இருக்கும்போது கால் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 கிரியேட்டினைன் லெவல் 10 15 17 19 இப்படியெல்லாம் இருக்கிற நிலமையில் கால் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டயாலிசிஸோட கொடுமை ரொம்ப கொடுமை. வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் தொடர்ந்து செய்கிறாங்க. ஒரு பேஷண்ட் வந்தார், பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு 450 முறை அவங்க மனைவிக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிட்னி மாற்றி யாரோ டோனர் இவர் புக் பண்ணி வச்சுருக்காரு, டோனர் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு கிட்னி மாற்றுவார் சிகிச்சை செய்து அதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கார். அவர் ஒரு டிரைவர், கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மாமனாருக்கு கிட்னி ப்ராப்ளம், அவரை கூட்டிகிட்டு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் 4 மாதமாக போயிட்டுருக்கு. அவர் மற்ற பேஷண்ட்கெலாம் சொல்கிறாரு, நல்லா உடம்ப பார்த்துக்குங்க, ஒன்ஸ் கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், என்னை போல் வேதனை படாதீங்க. அவர் சொல்கிறாரு ஒரு நாள் அவரே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணார். ஏன்னா அவ்வளோ தாங்க முடியல, செலவு ஒரு பக்கம், மனவேதனை, அலைச்சல், எவ்வளோ கஷ்டம், கொடுமை. அது அவர் உணர்ந்து அன்னைக்கு உண்மையிலேயே அன்னைக்கு வந்த பேஷண்ட்டுக்கு எடுத்து சொல்ல கடவுள் ரூபத்தில் தான் அவர் வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். மாதா தான் அனுப்பிச்சி வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் அவர் சொன்னார், எல்லாரும் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா எல்லாம் கேட்டுப்பாங்க, ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ தான் ஒரு பெண் வந்திருக்கா, பார்த்தீங்கன்னா திருமணமாயி 2 ஆண்டுகள், கிட்னி ப்ராப்ளம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறார், மேடம் ஃபாலோவே பண்ணுறதில்லை அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் பேசினேன். என்ன நடக்கும் தெரியுமா, உன்னோட உடல்நிலை என்ன, திருமணமாயிருக்கு, கிட்னி ப்ராப்ளம், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணால் உனக்கு தான் பிரச்சனை, அதனால் பயந்து ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க இனி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு போயிருக்காங்க. இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவு காப்பாற்றணும். அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது, இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். நீங்கள் டயாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து உப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க, கொஞ்சம் உப்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் எனக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்கணும், நார்மல் எவ்வளோ, எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டுக்குங்க. உடனே தொடர்பு கொள்ளுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு டாக்டர் சொன்னாருங்க, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி சொன்னாருங்க, நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம், இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர். இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் நாங்கள் வரும்போது பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கிறோம். அடுத்த மாதம் எவ்ரி மந்த் செக் பண்ணி குறைஞ்சதுன்னா தான் நான் ரொம்ப அன்பு ஆசையாக அக்கறையாக அந்த பேஷண்ட்டுக்கு பேசுவேன். குறையிலன்னு வச்சுக்கோங்க, அப்போது அது மிஸ்டேக்கு பேஷண்ட் கிட்ட. கண்ட்ரோலே இருக்கிறது இல்லை, நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஆகிட்டு, பரவாயில்ல என்ன வேணா நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுவேன், நான் போய் சேர்றேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்லாம் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பேஷண்ட்டு நல்லாகணும், அவங்க சும்மா வீட்டில் படுத்திருந்தா கூட போதும், நமக்கு நம்ம அப்பா வேணும், நம்ம தாத்தா வேணும், கணவனுக்கு மனைவி வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைப்போம். அப்போ அவங்களோட உடல் உயிர் முக்கியம், அப்போ அவங்கள காப்பாற்றணும்னு குடும்பமே வந்து பார்க்குறாங்க. அதனால கிட்னி ப்ராப்ளம்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் ரெகுலராக பிபி சுகரு இருக்கிறவங்க ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக கிட்னி பேஷண்ட் வந்து என்ன ஆகும்னா,
யூரியா அதிகமாகும், கிரியேட்டினைன் அதிகமாகும், யூரிக் ஆசிடும் அதிகமாகும், சில நேரத்தில் பொட்டாசியம் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் ஹீமோக்ளோபின் மாத்திரம் குறைஞ்சிடும். ஹீமோக்ளோபின் தான் அதிகமாக இருக்கணும், ஒரு நார்மலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்கணும், அது இருக்காது, குறைஞ்சிடும். இதெல்லாம் குறைஞ்சி இருக்கணும், ஆப்போசிட்டாக ஏறி இருக்கும். பிளட்டு குறையும், மற்ற யூரியா கிரியேட்டினைன் உப்பு சத்தெல்லாம் அதிகமாகிடும். அதனால் அடிக்கடி ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு செக் பண்ணிக்கிட்டா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதே போல் சுகர் கண்ட்ரோல் இல்லை வச்சுக்கோங்க, அதனால கிட்னி பாதிப்பு. ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் இல்லை, அதனால பாதிப்பு. இப்போ உள்ள யங்ஸ்டர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்லோடு டென்ஷன், இயற்கையிலேருந்து மாறுபட்ட சூழல். இப்போ வந்து பகலில் ஒர்க் பண்ணணும், நைட்டு தூங்கணும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, வேலை காரணம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், வாழ்க்கை வாழணும், லைஃப் லீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நைட்டெல்லாம் போய் ஒர்க் பண்ணுறது, டே டைம் தூங்குறது. அப்போது நைட்டு சில சுரப்பிகள் வேலை செய்யும், அது பகலில் வேலை செய்யாது, அது நைட்டில் மாத்திரம் தான் சுரக்கும். அப்போது அதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவை. அப்போ அதனால நைட்டில் தூங்கணும், பகலில் முழிச்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் உணவு பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி கால உணவு வேறு, இப்போ நம்ம கால உணவு வேறு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் நல்ல உணவு, சத்தான உணவுன்னு நினைக்கிறோம், தப்பு. அதனால் எது நமக்கு தேவையில்லை எல்லாம் நீங்கள் வரும்போது உங்களோட ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நாங்கள் பார்த்து உங்களுக்கு A to Z கைட் பண்ண தயார். நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு எத்தனை பேஷண்ட் ரிப்போர்ட் வேணும் சொல்லுங்கள், காமிக்கிறேன். புரியுதுங்களா, அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடையாது. உடல் வீங்கி, ரத்தம் குறைந்து, வாந்தி. இப்போது வாந்தி வர்ற நிலமையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு மருந்தும் கொடுக்க முடியாது, சாப்பாடும் கொடுக்க முடியாது, எது எடுத்தாலும் வாந்தி. இந்த நிலைமையில், முற்றிய நிலையில் தயவு செய்து அவ்வளோ ஆகிற வரைக்கும் விடாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த பார்க்குற நேயர்களும் சரி, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் சொல்லுங்க. உஷார் நிலையில் நம்ம உடம்பை பாதுகாக்கணும். மாதா தொலைக்கட்சி நேயர்களுக்கு ஒரு அன்பான